இந்த மாதிரி பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணுறோம், உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற அதே மனம் கடவுள் நிலையையும் ஒரு காட்சியாக உள்ள வச்சுருக்கு. நம்ம போகிற கோவில்கள், நம்மளுடைய பிரார்த்தனைகள், ஒன்றும் இல்லை வைகுண்ட ஏகாதசினா ஒன்று போவோம், மாதம் மாதம் பிரதோஷம் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரார்த்தனைகள், அப்படி இப்படின்னு கடவுள் வந்து கடவுளை வேண்டுதலோ கடவுள் கடவுளை நாடுதல்ன்ற செயல் வேலைகளில் ஈடுபடுதலோ எல்லாமே எப்படி இருக்கு வேலைகள்ல, அதுவும் ஒரு வேலை. கடையில் போய் உட்காந்து வியாபாரம் பண்ற மாதிரி கோவிலில் போய் உட்காந்து அவன்கிட்ட பிரார்த்தனை பண்றதிலும் ஒரு வியாபாரம், வியாபாரம் தான். அந்த எண்ணங்கள்ல ஒன்றும் பெரிய வேறுபாடுகள் கிடையாது. இதுலயாவது இப்போ கிளியரா வந்து எதையாவது விற்கிறோம்னா அதுக்கேற்ற ஒரு மதிப்பு இருக்கு, அந்த மதிப்பை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிறோம் பொருட்கள்ல. இங்க வந்து என்னன்னா ரொம்ப கூடுதலான பிரார்த்தனைகள், அளவுக்கு அதிகமா இஷ்டத்துக்கு இல்லையா. ஏன்னா உலகம் எப்ப பாரு மனத்துக்குள்ள இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான், நம்மளோட படித்த நண்பர்கள் இருக்காங்க, அவங்களோடலாம் ஒப்பிடுதெல்லாம் நடக்குது இல்லையா. நம்ம உறவுக்காரங்களே, நம்ம மாமா பையன் நம்மளோட நல்லா முன்னுக்கு வந்திருப்பான், அவன் வியாபாரம் நல்லா செழுமையாக இருக்கும், அவன் படிப்பு நல்லா இருக்கும், அவன் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், அவனுக்கு கொடுப்பன நிறையா இருக்கும், இப்படி இப்படின்னு ஏகப்பட்டது. ஸோ எல்லாமே வந்து உள்ளே வந்து எப்படி போய் பதியுது, ஆசைகளாகவும் நாட்டங்களாகவும் விருப்பு வெறுப்புகளாகவும் பதிஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த விருப்பு வெறுப்புக்குள்ள உள்ளுக்குள்ள ஓயாம நடை போட்டுக்கிட்டே இருக்கும். அதுல ஆன்மீகம்ன்றதும் ஒரு நடை, அவ்வளவுதானே. அப்ப வந்து ஆன்மீகத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம், அத வந்து நம்ம ஒரு கடை சரக்கா ஆக்கியிருக்கோம். நம்மளுக்கு தெரியல, நம்மளுக்கு தெரியலன்றது கூட தெரியல. அதுதான் பக்தி, இப்படிதான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும், இதுக்கு இப்படி பண்ணிட்டா போறோம், இப்படி இதுக்கு போயிட்டு ஒரு பிரார்த்தனைக்கு வந்து ஒரு இது கொடுத்துட்டா போறோம், இந்த விரதம் இருந்துட்டா போறோம். அப்புறம் வந்து இந்த கடவுள் நிலைகளை என்ன பண்றோம், இஷ்டத்துக்கு கையாளுறோம் இல்லையா. அவர்கிட்ட கேட்கறது பயங்கரமா இருக்கும், ஆனா அவருக்கு பிரதிபல் தான் அவரை நினைக்கிறது வந்து ரொம்ப கேவலமா இருக்கும் இல்லையா. எனக்கு அதை கொடுத்துரு, இதை கொடுத்துரு. இப்படி வந்து தொடர்ந்து 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 என்ன பண்ணது, உள்ளுக்குள்ள நட போடுறதுதான் ஆக்சுவலா வாழ்க்கை. உள்ளுக்குள்ள ஒரு எண்ணத்துக்கு பதிலா இன்னொரு எண்ணங்கள், ஒரு ஒன்றத்துக்கு பதிலா இன்னொன்னு மாத்தி பாக்குறது, இதுல நிறைவுறாதவனா ஆயிடுறது, எதுலையும் நிறைவுற்றவனா ஆயிடுது. நிறைவுற்றவன்னா அந்த நிறைவு நிறைவு யாரால நிறைவாச்சோ அந்த பொருட்களை நிறைய சாரறது, அந்த தெய்வங்களை சாரறது, அந்த வழிமுறைகளை சாரறது. ஆக மொத்தத்துல இந்த பதிவுகள் நம்மளை ஆட்டுவிக்கிறது, கரெக்டா, தாக்கங்கள் ஆட்டி வைக்கிறது. அது இன்ப தாக்கங்களாக இருக்கட்டும், துன்ப தாக்கங்களாக இருக்கட்டும், இதுதான் ஆட்டி வச்சிட்ருக்கு. இதுக்குள்ளே ஆட்டி வைக்கப்பட்டவன், அதுள்ள தாக்குண்டவன், அவன் செய்யும் தேடுதல்கள்லாம் எப்படி கரெக்டாக இருக்க முடியும், அதே தான் பண்ணிகிட்ருப்போம். பல தாக்கங்கள் ஏற்கனவே இருந்ததுன்னா அந்த தாக்கங்கள் என்ன இப்போ இந்த பாதிக்கும் பொழுது, இப்போ நான் அப்ரோச் பண்ணுற விஷயம் புது விஷயம் சந்தேகத்தோடைய தான் போவேன். கோவிலில் உடம்பு இருக்குமே தவிர நம்பிக்கை முழுசாக இருக்காது. முதல்ல வந்து நம்ம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா,
நம்மளுக்கு தெரியாதுன்றது கூட நம்மளுக்கு தெரியல. முதல்ல நம்ம உணர்றுதல், இவ்வளவுதான் நம்மளுடைய சக்தி நிலைகளா? வெறும் எண்ணுதல்கள், உணர்ச்சிகள், மேலிட்ட வாழ்க்கை. அந்த உணர்ச்சிகளை கட்டம் கட்டி நிறைய பகுதி பகுதியாக விருப்பு வெறுப்புகளெல்லாம் ஏகப்பட்ட சேர்த்து வச்சு அதை விலக்கி நேர்படுத்தி சீராக்கி இல்லாட்டி ஏற்றுக்கொண்டு அப்படின்னு ஏகப்பட்ட மாறுதல்களை பண்ணிக்கிட்டே இந்த உணர்ச்சிகளோட அது மேலிட்ட எண்ணங்களை வச்சுக்கிட்டு எல்லாமே வெளியில தான் இருக்கு. இந்த உடம்புக்கு வெளியில தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். இவ்வளவுதானா? இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு மூச்சு ஓவர், இதுக்கு மேல என்னால் உன் கூட வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடம்பு விட்டு கொடுத்துருது. உடம்பு விட்டு கொடுத்துருது, அப்புறம் மனசு வந்து பிராணனோட எங்க போகுது என்ன நடக்குதுன்னு தெரியல, ஏன் பிறந்தோன்னு தெரியல, பிறந்தவன் யாருன்னு தெரியல, பிறப்புன்றது என்னன்னு தெரியல, வாழ்க்கைன்றது என்னன்னு தெரியல, அதுக்கப்புறம் இது எங்க போகுதுன்னு தெரியல. இந்த சுழல் போய்கிட்டே இருக்கு கண்ணு எதிர்க்க வாழும்போது. எல்லாரும் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கோம், எல்லா இடத்துலையும் பிறப்பு இறப்பு மூப்பு நோய் அப்படின்னு எல்லாம் போயிட்டே இருக்கு. தராதரங்கள், அறிவில் தராதரங்கள், சில பேருக்கு சில கொடுப்பனைகள் இருக்கு, அறிவிலையும் கொடுப்பனை இருக்கு, சுட்டறிவில் கொடுப்பனை இருக்கு, செல்வ வசதியில் கொடுப்பனை இருக்கு, வாழ்க்கை நிலையில் கொடுப்பன இருக்கு, சில பேருக்கு ஒன்றுமே கிடையாது, எப்போ பாரு வருமே, இந்த மாதிரி ஏகப்பட்ட எல்லா நிலைகள்லையும் கோடானு கோடி வித்தியாசங்களோட இந்த பிரபஞ்சம் தினமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அது நடுவில் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை, கரெக்டா? இந்த கேள்விகள் எல்லாம் யார்கிட்ட கேட்கறது? கோவில்ல இருக்கிற தெய்வங்கள், புத்தகங்கள்ல குறிப்பிடப்படுற அத்தனை தெய்வங்களும், ராமாயண மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்ட தெய்வங்கள் எல்லாத்துலேயும், பாகவதத்தில் இருக்கிற கிருஷ்ணர் அப்படின்னு இந்து மத தெய்வங்கள், பிற மத தெய்வங்கள் எல்லாம் அனைத்தும் வேற இங்கே இருக்கு. எல்லாம் அவைகளோட ஒன்றோட ஒன்றும் போட்டி, வேற மதத்துக்கு மதம் போட்டி, அதனால் சண்டைகள் இது ஏகப்பட்டது நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பவன் எவன் அப்படின்னு தெரியாம இங்க எதையாவது பண்ண முடியுமா? இங்க உண்மையாக இங்கு கமலக்கண்ணனாக இருப்பது எது? குமரேசனாக இருப்பது எது? இவனாக இருப்பது எது? இப்ப இந்த கேள்விக்கே என்ன அர்த்தம்? இது நாள் வரைக்கும் வெளியில கேட்டுருந்தோம், இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் டைம் வந்து உள்ளே கேட்கப்படுகிறது, கரெக்டா? இந்த மாதிரி கேள்வி எங்க கேட்க முடியும்? இவன் எவன் யாருக்கிட்ட போய் கேட்கறது சொல்லுங்க. பைத்தியம்னு நினைச்சுப்பாங்க, வெளி உலகத்துல வந்து நான் யாருன்னு சொல்லுப்பான்னு கேட்டா பைத்தியம்னு நினைச்சுப்பாங்க. ஆனா இங்க வெளியில தெரியுற அன்றாட வாழ்க்கையில கண்ணு விழிச்சு, தூக்கத்திலேருந்து கண்ணு விழிச்சு ராத்திரி கடைசி எண்ணம் மறைஞ்சு நாம் இருக்கோமா இல்லையான்னு தெரியாமல் ஆறு கட்ட மாதிரி தூங்குற நிலை வரைக்கும் இந்த மனம் ஆடிக்கிட்டு இருக்கு. இவைகள் அனைத்துமே வெளி, இவைகள் அனைத்துமே வெளி, வெளி சம்பந்தப்பட்டவைகள் தான். இந்த ஒரு கேள்வி தான் என்ன பண்ணுது, முதல் தடவை வந்து உள்ள யாராவது இருக்காங்களா, ஒரு வீட்டு கதவை தட்டி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி நம்ம மனத்தை, மனம்னு ஒரு பெரிய அமைப்பு தெரியுது நம்மளுக்கு, உணர்ச்சி குவியல்கள், அதை மேலிட்ட எண்ணங்கள், ஞாபகங்கள், அந்த ஞாபகங்கள் உணர்ச்சி குவியல்கள் எண்ணங்கள் இதைகளெல்லாம் நடக்கும் களமாக ஒரு உடல், அந்த உடலில் வந்து புலன்கள், ஞான புலன்கள்னு சில, கர்ம புலன்கள்னு கை கால் அந்த மாதிரி சில, அதில் வாயுக்கள் வேற பஞ்ச வாயுக்கள்,
பஞ்ச பிராணன்கள்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அமைப்பு இவைகளெல்லாம் ஒரு ஏதோ ஒரு அமைப்பில் இந்த பெரிய பிரபஞ்சத்தில் அதுவும் இருந்துக்கிட்டு அதுவும் உலகத்தையும் அடை போட்டுக்கிட்டு உலகத்து மேலே என்ன அடையலாமா அடைய முடியாதா அப்படின்னு நடக்கிறத பேர் வாழ்க்கைன்னு போயிட்டுருக்கு. இந்த அமைப்பில் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறோம். இந்த இந்த கேள்விக்கு அர்த்தம் என்ன? இந்த அமைப்பு மொத்தத்தையும் தாண்டின கேள்வி இது, கரெக்டா? மொத்த அமைப்பு. ஏன்னா வெளியில் தெரிகிற காட்சி தான் என்னோட உள்ள எண்ணம், என் உள்ள எண்ணம் தான் வெளிக்காட்சி. கண்ணதாசன் பாட்டு, கண் திறந்ததும் காட்சி வந்ததா, காட்சி வந்ததும் கண் திறந்ததா, பருவம் வந்ததும் நாணம் வந்ததா, நாணம் வந்ததும் பருவம் வந்ததா. இது வந்து ரெண்டுமே இதனால் அதுவா அதனால் இதுவான்னு இல்லை, ரெண்டுமே ஒரே காலத்தில் வருது. கண்ணு கண்ணு இல்லாமல் காட்சிக்கு இருப்பு கிடையாது, காட்சி இல்லாமல் கண்ணுக்கு மதிப்பு கிடையாது. கண் இல்லாதவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க உலகத்தில் வந்து காட்சிகள் டோட்டலாக இருட்டு, எண்ணங்களே அமைப்புகள். எண்ணங்களில் வந்து அவங்கள பற்றிய இமேஜினேஷன் கூட கற்பனை, அவங்க உடலை பற்றி இமேஜினேஷன் கூட, அவங்க கருப்பாக வெளுப்பாக இருக்காங்களா, மானரமாக இருக்காங்களா, அவங்க குள்ளமா வசரமா, இதெல்லாமுமே என்ன, வெறும் வார்த்தைகளை தவிர வார்த்தைகளுக்குள்ள எந்த அர்த்தமும் கிடையாது. ஜெயிலில் பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துட்றாங்க, உடனே ஜெயிலுக்குள்ளே போனோடனே பேர் கிடையாது, நம்பர் கொடுத்துட்றாங்க. என்ன, ஜெயிலில் வந்து அவன் எண்ணால் தான் அவன் குறிக்கப்படுறான், அந்த வருஷம் அந்த நம்பரில் இருந்த அந்த கைதி அவன், அவ்வளோதான். அவங்க ரெக்கார்ட்ஸ் பிரகாரம் இதுதான். அந்த எண்ணுக்கு பின்னாடி அந்த ஆள் இருக்கான், இல்லை அந்த ஆளுக்கு ஒரு பேர் இருக்கும், அந்த பேருக்கு பின்னாடி அவனுடைய சுபாவங்கள் இருக்கும், அதில் ஏதோ தவறு நடந்திருக்கு, அதனால தான் ஜெயிலுக்குள்ளே இருக்கான், ஜெயிலுக்குள்ளே இருக்கான், அவன் குணத்தில் ஏதோ ஒரு தாழ்மை இருந்திருக்கு, அதனால் உள்ளா இருக்கான். ஆனால் எண்ணாக மாறிப்போச்சு, அந்த எண்ணுக்கு எண்ணா அந்த ஆள் இல்லை. அந்த மாதிரி இந்த குருடாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு, எல்லாமுமே வெறும் சொற்கள். இன்னைக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியோ சார் அப்படின்னு கேட்பார் அவர், ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ வெளிச்சம் இருக்குது, எவ்வளோ உஷ்ணம் இருக்குது அப்படின்றது வந்து என்ன, அவர் உடம்பு மேலே பட்டு தெரிக்கிறதுலேருந்து வச்ச ஒரு அனுமானம் தான். என்ன, காட்சிகளே இல்லை அங்கே. இப்போ இந்த ஒரு உதாரணத்துலேருந்தே பாருங்களேன், ஒரு கண்ணு கண்ணு மந் கண்ணுன்ற அவயவம் மாத்திரம் குறையுள்ள ஒருவரால் எல்லா காட்சிகளுமே அர்த்தமற்றவைகள், சொற்கள் தான் அவர்கள் மனத்திரையில் வந்து போயிட்டுருக்கு. வெறும் அடுக்கு தொடர் போல் டிராஃபிக் போகிற மாதிரி உள்ள ஏர் நிறைய சொற்கள், பொழுது விடுகிறது பொழுது போகிறதுன்றதே கிடையாது. அவங்க எப்படி தூங்குறது, அவங்க கண் இருட்டாகவே இருக்குது, அதனால் என்ன, தா எண்ணங்கள் இல்லைன்னா மாத்திரம் தூக்கம், எண்ணங்கள் உதிக்கும் போது அவங்களுடைய விழிப்பு நிலை. ஆக்சுவலாக அவங்க விழிக்கலை, ஏன்னா அவங்களுக்கு கண் கிடையாது. ஸோ அர்த்தமற்ற ஏகப்பட்ட ஒரு பெரிய டிக்ஷனரி, நிறைய வார்த்தைகளை கொண்ட ஒரு டிக்ஷனரியை தவிர வேறு வாழ்க்கையே இல்லைங்க. அதை மேலிட்ட உணர்ச்சிகள், இதுலேருந்து ஒரு பெரிய உண்மை நம்மளுக்கு புரியுதா, மனம்ன்றது அர்த்தமற்றதாக இருக்குது, தெரியுதுங்களா? நம்ம கண் இருக்குதுன்னு பேர், கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன்னு இதில் வரும், அருணகிரிநாதரில் இதில் பட்டினத்தாரில் பாட்டு வரும். கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய். ஏன் இதை வந்து இன்னொன்று கூட என்ன சொல்கிறாங்க, ஆன்மீகத்தில் ஊனக்கண்ணுன்னு சொல்கிறாங்க. இதை ஊனக்கண், குறையுள்ள கண், என்ன உண்மையான பார்வை என்னன்னு நம்மளுக்கு தெரியல.
உண்மையான பார்வையை மறைப்பதே எது அப்படின்றது தான் முதல்ல ஆராய்ச்சி. நான் யார், யாருப்பா இவன், என்னப்பா பண்ணிட்டு இருக்கான் இந்த விழிப்பு நிலையில், இது என்னப்பா வாழ்